பன்னிரண்டு ஏழு போதிக்கிறவன் போதிக்கிறதில் தரித்திருக்க கடவன் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை பிலிப்ஸ்புரம் சபையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆவியர் திருச்சபைக்கு அளித்த வரங்களுள் மிகவும் முக்கியமானது போதிக்கும் வரம் என்று சொல்லப்பட்டுள்ளது திருமறையில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டின்படி கடவுளின் விருப்பத்தை பற்றிய அறிவை மக்களின் வாழ்க்கையில் உருவாக்குவதே கற்பித்தல் ஆகும் ஒரு கண்ணாடி பாட்டிலினுள் கப்பலின் உருவத்தை உருவாக்குவது போன்று மனித இதயத்தினுள் கிறிஸ்துவை அமைப்பதே கற்பித்தல் ஆகும் வளைகுடா போரில் காயமடைந்து மரண தருவாயில் இருந்த இராணுவ வீரன் ஒருவன் தனது முன்னாள் திருமறைப்பள்ளி ஆசிரியருக்கு கடிதம் ஒன்றினை எழுதும்படி தனக்கு உதவி செய்து கொண்டிருந்த இராணுவ குருவிடம் கேட்டுக்கொண்டான் அக்கடிதத்தில் சண்டே ஸ்கூலில் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததால் தான் ஒரு கிறிஸ்தவனாக இறந்தேன் என்றும் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி என்னிடம் கேட்டுக்கொண்ட அன்பான வேண்டுகோளும் அவர்களுடைய அன்பின் அரவணைப்பும் இன்றும் என் மனக்கண்முன் இருப்பதாகவும் பரலோகத்தில் தான் அவரை சந்திப்பேன் என்றும் எழுதும்படி கேட்டுக்கொண்டான் கடிதம் அனுப்பிய சில நாட்கள் கழித்து ராணுவ குருவுக்கு சண்டே ஸ்கூல் ஆசிரியரிடமிருந்து பதில் கடிதம் ஒன்று வந்தது அதில் கடவுள் என்னை மன்னிப்பாராக கடந்த மாதம் நான் எனது வேலையில் பயனேதும் இல்லை என்று உணர்ந்ததால் சண்டே ஸ்கூல் ஆசிரியர் வேலையை ராஜினாமா செய்தேன் எனது பொறுமையின்மையினாலும் நம்பிக்கையின்மையினாலும் நான் இப்போது வெகுவாக வருந்துகிறேன் எனக்கு மீண்டும் அந்த வேலையை தரும்படி எனது போதகரிடம் விண்ணப்பித்திருக்கிறேன் கடவுளுக்காக ஒருவர் விதைக்கும் போது பலன் நிச்சயம் உண்டு என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று எழுதியிருந்தார் இயேசு கிறிஸ்துவுக்கு மக்கள் கொடுத்த பொதுவான பெயர்களுள் ஒன்று ஆசிரியர் அல்லது ரபி ஆகும் ஏனெனில் அவர் மக்களின் மனங்களில் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தினார் நமது வாழ்விலும் மாற்றங்களை ஏற்படுத்தியோர் நமது பள்ளி ஆசிரியர்கள் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் என்பதை நம்மில் பலர் ஒப்புக்கொள்வோம் இவ்வாசிரியர் தினத்தில் ஆசிரியர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வோம் நாமும் பிறரை கிறிஸ்துவிடம் வழிகாட்டும் ஆசிரியர்களாக செயல்பட நம்மை அர்ப்பணிப்போம் ஜெபிப்போம் அனைத்து அறிவிற்கும் ஞானத்திற்கும் ஊற்றாக இருக்கும் எங்கள் ஆண்டவரே எங்கள் ஆசிரியர்களை அன்புடனும் நலத்துடனும் நீர் வழிநடத்த உம்மிடம் அன்றாடுகின்றோம் அவர்கள் தங்கள் பணியில் ஏற்படும் விரக்திகளால் சோர் உறாதபடி அவர்களுக்கு தேவையான உற்சாகத்தால் அவர்களை ஊக்கப்படுத்தும் எங்களுக்கு சிறந்த ஆசிரியராக இருக்கும் உம் போதனைகளை ஒவ்வொரு நாளும் கருத்தாய் கேட்கவும் கேட்கிறவைகளை கைக்கொண்டு பிறருக்கு போதிக்கவும் எமக்கு அருள் தாரும் இயேசு கிறிஸ்துவின் வழியே இவைகளை வேண்டுகிறோம் எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே ஆமேன்